கே ராஜன். இன்றைக்கி நம்ம ஃபேட் பைக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஃபேட் பைக் பார்த்தீங்கன்னா எளிதாக மணலில் கரடுமுரடான ரோட்டில் ஓடக்கூடிய அளவு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சைக்கிள் தான் ஃபேட் பைக்குன்னு சொல்லுவாங்க. பொதுவாக பீச்சில் இதை அதிகம் நீங்கள் பார்க்கலாம். மவுண்டெயினில் ஏறுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும் நீங்கள் தூரத்தில் பார்க்குறது ஃபேட் பைக். இப்போ நான் ஒரு சின்ன வனப்பகுதியில் இருக்கேன். இந்த மாதிரி பகுதிகளில் நீங்கள் நல்ல ஒரு ஜாலியாக பிரயாணம் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஃபேட் பைக்ஸ் வந்து ரொம்ப சூட்டபுளானது. ஏன்னா கரடுமுரடான பாதையில் கூட மிக அழகாக நேர்த்தியாக ஓட்டலாம். இதை அதிகமாக உதராது, எகிராது, இங்கே சேஃபாக உட்காந்துட்டு போக முடியும். ஸோ இதனுடைய டயர்களுடைய தன்மை அப்படி, இதில் வந்து ஷாக் அப்சார்பர் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உட்கார்றதுக்கு வந்து வசதியான நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்குது. இப்போ நான் ஒரு காட்டு பகுதிக்குள்ளே இருக்கேன். இன்னும் உள்ளே போக போக ரோடுகள் கொஞ்சம் மோசமாக இருக்கும். இருந்தாலும் அந்த ரோட்டில் நீங்கள் நம்பி இந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகலாம். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட், அவ்வளோ ஈஸியாக அது பஞ்சர் ஆகாது. அதுக்குன்னு முள்ளெடுத்து குத்தி பார்க்க வேண்டாம். பஞ்சர் ஆகிற வாய்ப்பு 70-30 தான். வனப்பகுதிகளுக்குள்ள நம்ம ஒரு சுற்றுலா போகணும்னு நினச்சா பெஸ்ட்டு அந்த வனப்பகுதி என்ட்ரன்ஸில் வந்து நம்மளுடைய பைக்கையோ காரையோ பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைக்கிள்ஸை யூஸ் பண்ணுறது தான். இப்படி போகிறப்ப எப்படின்னா உங்களுக்கு முதல்ல இந்த சவுண்ட் பொல்யூஷன் இருக்காது. ஒன்று, காட்டுக்குள்ளே அமைதியை மெயின்டைன் பண்ண முடியும். மற்ற விலங்குகளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ட்ராவலாக தொடரலாம். அதேமாதிரி சைக்கிளில் போகிறப்ப பார்த்திங்கன்னா இன்னொரு அற்புதமான விஷயம், சுத்தமான ஆக்சிஜனை வந்து உங்கள் மூக்கு சுவாசிக்கும். அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ நல்ல தாகம் எடுக்கும், நிறைய தண்ணி கொண்டு போனீங்கன்னா அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஃபுட்டு கூட கொண்டு போகலாம் சின்ன பேக்கில். எல்லா விதமான சந்தோஷமும் சைக்கிளில் இருக்குது. நம்ம தான் அதை இழந்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பொதுவாக நம்ம காட்டுக்குள்ளே போகிறப்ப காரில் வந்து போகிறோம் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணாலே நமக்கு இந்த பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். இப்போ நான் இந்த காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பைக், ஐ மீன் இந்த சைக்கிளை கொண்டாந்துருக்கேன். பொதுவாக நாங்கள் சைக்கிளை பைக்குன்னு தான் சொல்லுவோம். இந்த சைக்கிளில் வர்றப்ப எனக்கு வந்து ஒவ்வொரு இன்ச்சையும் கடந்து போகிற அந்த அனுபவம் கிடைக்குது. ரொம்ப மெதுவாக போகிறதுனால எனக்கு அந்த இடத்தினுடைய தன்மையை உணர முடியுது. ஆனால் அதே நம்ம காரில் போகிறப்ப வேகமாக போயிடுறோம், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் நிற்கிறோம். பட் சைக்கிளில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்களை அப்சர்வ் பண்ண முடியுது. நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வனங்களுக்குள்ளே போகிறப்ப சைக்கிளில் போங்க அப்படின்னு நாங்கள் மேக்ஸிமம் எங்கள் கிளப் மூலமாக எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்குவோம். ஒரு சிலர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு சிலர் அந்த எக்ஸ்பீரியன்ஸை இழந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வனப்பகுதிகளுக்குள்ள ரைடு நீங்கள் போகிறப்ப ரோடுகள் வந்து கரடுமுரடாக இருக்கலாம். இந்த மாதிரி மேடு பள்ளம், ஸோ அதுக்கு தேவையான சைக்கிளை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அப்படி எடுத்துகிட்டு போகிறப்ப ரைடு இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து இந்த மாதிரி வண்டி வந்துருக்கேன், இது அவ்வளோ சீக்கிரம் பஞ்சர் ஆகாது. ஐ மீன் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இது சீக்கிரம் பஞ்சர் ஆகாது. பொதுவாக இந்த வகை ரோடுகள் வந்து சைக்கிளுக்கு கொஞ்சம் டேஞ்சரானது தான், ஈஸியாக பஞ்சர் பண்ணக்கூடியது. ஆனால் இந்த ஃபேட் பைக் வந்து இதில் ரொம்ப அற்புதமாக ட்ராவல் பண்ணும். ரொம்ப எளிமையாக உணர்வீங்க இந்த மாதிரி வண்டியில் ட்ராவல் பண்ணுறப்ப. இப்போ நான் ஓட்டிக்கிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு அப்புறம் வந்து பெருசாக உதறல் தெரியல. உதறினாலும் அது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. இந்த மேட்டை கூட ரொம்ப ஈஸியாக நம்ம ஏறி கடந்துட முடியும். இந்த வண்டியில் வண்டி பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட்டாக தெரியும். வெளியே தூரத்துலேருந்து பார்க்குறப்ப இந்த வண்டி ரொம்ப வெயிட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. பட்டு அந்த வெயிட்டை வந்து ஈக்குவல் பண்ணிடுது நம்மளுடைய டெக்னாலஜி. இதனுடைய பேரிங்ஸு ரொம்ப அற்புதமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ முழுக்க முழுக்க ஒரு வனப்பகுதிக்குள்ளே தான் இருக்கேன் நான். இந்த மாதிரி ரோட்டில் இந்த வண்டி எடுத்துகிட்டு வர்றப்ப அந்த ரைடினுடைய அழகு மிக அற்புதம்.
ரோட்டை பார்த்தீங்கன்னா பாருங்கள், சிப்ஸ் எல்லாம் நிறைய வெளியே நீட்டிகிட்டு இருக்கு. ஆனால் இருந்தாலும் இந்த ரோட்டில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இந்த வண்டி ட்ராவல் பண்ணுது. நல்ல ஒரு ரைடை கொடுக்கும், கம்ஃபர்டபுளான ரைடை கொடுக்கும். அதனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஒரு பைக்கில் போகிற மாதிரி ஃபீலே இருக்கும் இந்த வண்டியில் போகிறப்ப. ஏன்னா அதனுடைய டயர்கள் அவ்வளோ பெருசாக இருக்குது, நல்ல ப்ராட் ஹேண்டில் பார், எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது ஒன் சைடு கியர், ஏழு கியர் தான், அதாவது பின்னாடி மட்டும் கியர் பக்கத்துலேருந்து பொருத்தப்பட்டு முன்னாடி ஒரே ஒரு கியர் தான். இதில் வந்து மல்டிப்புள், அதாவது ரெண்டு பக்கமும் வர்ற இது இருக்குது, அதாவது 21 கியர் அந்த மாதிரி இப்போ வந்துருச்சு, ரொம்ப ஈஸி பண்ணிட்டாங்க. இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல்னால், இந்த சுகர் பேஷண்ட்டு, இந்த குண்டாக இருக்கவங்கெல்லாம் வந்து இந்த வண்டியை பயன்படுத்தினா ரொம்ப சீக்கிரம் இழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்ல வேர்க்கும். இந்த சர்ஃபேஸ் வந்து நிலத்தில் பட்டு திரும்புகிறப்ப திருப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால் ஷோல்டர்ஸ் வந்து ரொம்ப நல்ல அற்புதமாக ஒர்க் பண்ணும். அப்படி ஒர்க் பண்ணுறதுனால நிறைய கலோரி செறிஞ்சு சீக்கிரமாக உடம்பு வந்து இழைக்கும். உடம்பு இழைக்கணும்னு விரும்புகிறாங்க, இந்த மாதிரி ஃபேட் பைக் எடுத்தால் வித்தின் 3 மந்த்ஸில் உங்களுக்கு ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்ஸுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வண்டி ஃபேட் பைக். இந்த ஃபேட் பைக்கில் வந்து மேட்டில் ஏறுறது கொஞ்சம் சிரமந்தான், இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன மேட்லாம் ஈஸியாக ஏறிடும். பெரிய மலைகளில் ஏறுறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷ் தேவைப்படுது. அப்போ நம்ம லீஸ்ட் கியரில் 1 போட்டுக்கலாம். இப்போ நான் 1 இருக்கேன், இது ஒன் சைட் கியர் உள்ள வண்டி, 7 கியர்ஸ் இந்த வண்டியில், நான் அதில் 1 போட்டிருக்கேன். பார்த்தாலே தெரியும் இது ஒரு மேடான பிரதேசம், இந்த இடத்துல கொஞ்சம் அழுத்த சிரமம் வந்தாலும் வண்டி ஏறிடும். ஸோ இந்த வண்டியை பார்க்குறப்ப மிதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தோணும், ஆனால் ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதுக்குன்னு ஓவர் ஸ்பீட்லாம் போகிறது கொஞ்சம் சிரமந்தான். இருந்து இறங்கிட்டு இருக்கேன் ஒரு மேட்லேருந்து. ஸோ அந்த வேகத்தையும் வந்து இந்த டயர் நல்லா சமாளிக்குது, வேகமாக போக முடியுது. ரோடு குறுகலான ரோடு தான், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக போக முடியுது. இந்த இடம் வந்து டிராஃபிக்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர் வந்தாலும் நம்ம பெருசாக அலட்டிக்க தேவையில்லை, ஈஸியாக அதை வந்து இது சின்ன ஒரு ஜம்போடு தாண்டிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் வந்து ஆஃப் ரோடு வரப்போகுது, அந்த மாதிரி செக்ஷன் எல்லாம் இது ஈஸியாக போகும், ரொம்ப ஒன்றும் சிரமம் எடுத்துக்க தேவையில்லை, இந்த மாதிரி இடத்துல கூட ஈஸியாக போயிடும். சைக்கிள் இந்த மாதிரி கரடுமுரடான சாலையில் போகிறப்ப ஒரு சிலர் தொடர்ந்து உக்காந்து ஓட்ட முடியாது, காரணம் உக்கார இடம் வலிக்குது சார் அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சின்னதாக சைக்கிளை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீட்டு போட்டுக்கலாம், கொஞ்சம் அகலமான சீட்டு. இந்த சீட்டில் உட்காடுறப்ப உங்களுக்கு இது குஷன் மாதிரி நல்லா இருக்குது, இந்த மாதிரி சீட்டு போட்டுக்கிறப்ப உங்களுக்கு பின்புறம் வலிக்காது, நல்லா உட்காந்துட்டே ஓட்டிகிட்டு போகலாம். என்ன தான் நம்ம ஓட்டினாலும் எந்த மாதிரி நல்ல சீட்டாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 100 ஸ்டெப்புக்கு ஒரு தடவை ஜஸ்ட் எந்திரிச்சு உட்காறது நல்லது. அல்லது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நின்று பெடலில் நின்றுட்டு ஓட்டுறது, இந்த மாதிரி உட்கார நேரத்தை கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு உட்காந்திங்கன்னா உங்களுக்கு பின்புறம் வலிக்கிறதும் புண்ணாகிறதும் தவிர்க்கலாம். ஸோ இந்த வண்டியில் அதுவும் பண்ணிக்க முடியும். சீட்டை வந்து மாற்றிக்கிட்டோம்னா ரொம்ப நேரம் உட்காந்து ஓட்டிகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் அடுத்து இந்த வண்டியை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, என்ன சார் இவ்வளோ பெரிய டயர் இருக்குது, இது எவ்வளோ சார் வெயிட்டு, அழுத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, இதில் வந்து உங்களுக்கு எளிமையாக தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து அலுமினியம், இதனுடைய பார்க்குறப்ப எல்லோ வெள்ளோ வெயிட்டாக உங்களுக்கு தோணுதோ அதில் பாதி கூட இருக்காது, ஸோ வெயிட்டு கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த சர்ஃபேஸ் வந்து அகலமாக இருக்கிறதுனால திருப்புறது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதுவும் நல்லதுக்கு தான், எக்ஸசைஸ்க்காக தான். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் உங்களுக்கு பிரேக்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரொம்ப அற்புதமாக செயல்படுது. இவ்வளோ வெயிட் அழுத்துறீங்களேன்னு பார்த்துட்டு கேட்பாங்க, அதுக்கு நேர்மாறாக தான் இருக்கும், அதில் பாதி வெயிட் தான் நீங்கள் அழுத்துவீங்க. அதேமாதிரி இந்த எல்லாமே நல்ல ஹார்டான மெட்டீரியல் தான் போட்டிருக்காங்க, அப்படி லைட்டாக வெயிட்டு தெரியுதுனால உடஞ்சிருமோன்னெலாம் பயப்பட தேவையில்லை, நல்லாவே இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி ஃபேட் பைக் ஆரம்பத்தில் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா, பீச்சில் பீச் மணல் ஆற்று மணலில் சேரான பகுதியில் கரடுமுரடான இடத்துல ஓட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி வண்டிகள் ஆரம்பத்தில் வந்துச்சு. இன்றைக்கி சிட்டிஸ்லே நிறைய வண்டி ஓடிக்கிட்டுருக்கு. அதனால் என்ன பெனிஃபிட்னு கேட்குறீங்களா, நிச்சயமாக இந்த ஒரு பேஷன் வந்து அவங்க டூ வீலர் பயன்படுத்துகிறத ஒரு 50% குறைச்சிருக்கு. அப்போ பெட்ரோலும் மிச்சமாகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வண்டிகள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேரால் பயன்படுத்த வர்றது சந்தோஷமான விஷயம். பொதுவாக பேஷன்ஸ் பயன்படுத்தினா இன்னும் ரொம்ப நல்லது. நாங்கள் கூட எங்கள் கிளப்பில் அதை பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபேட் பைக் வந்து அற்புதமான எக்ஸசைஸ் பைக்னே சொல்லலாம். ஃபேட் பைக்கை பற்றி பார்த்தோம். இன்னும் நிறைய சைக்கிள்கள் வந்து இருக்குது மார்க்கெட்டில், பலவிதமான சைக்கிள்ஸ். அதை பற்றிலாம் கூட நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ குறிப்பாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, உடம்பு அதிகமாக வெயிட் போடுறவங்க, அதாவது பெல்லி உள்ளவங்க, தொப்பை உள்ளவங்க, சுகர் பேஷண்ட்ஸு, இந்த சைக்கிளை பயன்படுத்தி நீங்கள் நேரடியாக பலனை அடைய முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ரொம்ப ஹார்ட் ரைடெலாம் பண்ண வேண்டாம், மிதமாக ஓட்டினாலே போதும் அந்த பலன்.